ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ப்ராப்ள நம்பர் த்ரீ பாக்கு போகிறோம் ஓகேங்களா ப்ராப்ளம் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனு ஒரு செட்டு பின்னு ஒரு செட்டு சின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க ஏயும் பீன் பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க சி அப்படிங்கிற செட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த செட்ஸை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா எங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் செட் பில்டர் ஃபார்ம்லருந்து ரோஸ்டர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு எமௌண்ட் அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரியா எழுதிக்க போகிறோம் ஓகேங்களா அதான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம் தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷனை நம்ம வெரிஃபை பண்ணணும் ஓகேங்களா இப்போ எல்லை தனியாக கண்டுபிடிக்கணும் ஆறு தனியாக கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இருக்க போகுது அந்த எல்லாம் என்ன மாதிரி எக்ஸா இஜெட்டில் இண்டிஜரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஓகேங்களா அப்போ இண்டிஜர்னால் என்ன தெரியும் நம்ம மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்த பக்கம் போகும் ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த பக்கம் போகும் ஓகேங்களா அந்த எலமெண்ட்ஸ் தான் இண்டிஜஸ் அந்த இண்டிஜர்ஸ்லையே அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க அந்த இண்டிஜர்ஸ்லேயே மைனஸ் டூ விட கிரேட்டர் ஆகும் ப்ளஸ் ஃபோருக்கு ஈக்குவல் ஆகும் ப்ளஸ் ஃபோருக்கு ஈக்குவலாகவும் ஆகும் அதோட லெஸ் ஆகும் இருக்கக்கூடிய இண்டிஜர்ஸ் மட்டும் தான் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னென்ன இண்டிஜர்ஸ்லாம் வரும் மைனஸ் டூ விட கிரேட்டர்னா அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் ஒன் ம ஜீரோ ஒன் டூன்னு சொல்லி அப்படி எது வரைக்கும் எலமெண்ட்ஸ்லாம் வரப்பதில் ஃபோர் வரைக்கும் டூ த்ரீ அண்டு ஃபோர் செகண்ட்மான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்க்கணும் கீழே வந்து லெஸனாக ரீ கொண்டு கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ஃபோரையும் சேர்த்துக்கணும் இந்த எலமெண்ட்ஸ் தான் என்னது எனக்கு தேவையான ஏ அப்படிங்கிற செட்டில் இருக்க போகுது ஓகேங்களா அப்போ ஏங்கிற செட்டில் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது அடுத்து பி அப்படிங்கிற செட் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஆல் இது இருக்கறதுக்கு இதெல்லாம் என்ன செட் ஆஃப் ஆல் எக்ஸில் என்னது எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூனு கொடுத்தாங்க அப்போ எக்ஸ் வந்து ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க எந்த ஹோல் நம்பர்னா ஹோல் நம்பர்லேயும் ஃபைவை விட லெஸ் தனி ஈக்குவல்ட்டு இருக்கக்கூடிய கோல்டம்பஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸ்டார்ட் ஆகி நம்பர்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகும் தெரியும் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி எந்த எலமெண்ட்ஸ்லாம் வரும் ஜீரோ வரும் ஒன் டூ த்ரீ வந்து அப் டூ வந்து எது வரைக்கும் வருது ஃபோர் ஃபைவ் வரைக்கும் வரப்போகுது ஓகேங்களா இப்போ ஜீரோவில் இருந்து ஃபைவ் வரைக்கும் லெலமென்ஸ்லாம் பியில் வரப்போது சிங்கிற செட்டு அவங்களே வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க சிங்கிறதுல அதை எடுத்து அப்படிங்க காப்பி பண்ணிக்கிறோம் அப்போது ஏபிசிங்கிற த்ரீ செட்ஸ் நமக்கு என்னென்னு கிடச்சிட் ஓகேவா இப்போ நம்ம கிவனில் கொடுத்துருக்க என்னது ஏ யூனியன் பி இன்டர்செக்சன் சி ஓகேங்களா ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் சியில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும் அப்போ பி இன்டர்செக்சன் சி அப்படிங்கிறத எப்படி ஃபைன் பண்ணணும் பிங்கிற செட்டுக்கும் சிங்கிற செட்டுக்கும் காமன் ஆர்க் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும் அப்போ காமன் ஆர்க் எலமெண்ட்ஸ்னால் என்னென்ன வரும் இதில் பிங்கிற செட் எழுதியில் மிக்க சி எழுதிக்கிறேன் ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காமனா என்னென்ன வரும் ஜீரோ காமனாக இருக்குது ரெண்டுலையும் அப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ எடுத்து இங்கே எழுதிக்கலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன காமனாக இருக்குது டூ அப்படிங்கிற செட்டு எல்லாமே காமனாக இருக்குது இங்கேயும் டூ காமனாக இருக்கு இங்கேயும் டூ இருக்குது அப்போ டூ எடுத்து எழுதிக்கிறேன் எடுத்து பார்த்திங்கன்னா த்ரீங்கிறது வந்து இங்கேயும் காமனாக இருக்குது இங்கேயும் காமனாக இருக்குது அதை எழுதிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கனா ஃபோர் ஃபோர் வந்து ரெண்டுலையும் காமனாக இருக்குது அந்த ஃபோரை எடுத்து இங்கே எழுதுறேன் அவ்வளோதான் அப்போ பார்த்திங்கன்னா பி இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸி ஃபைவ் பண்ணியாச்சு தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ஏ அப்படிங்கிறது யூனியன் பண்ண போகிறோம் ஏ அப்படிங்கிற செட்டை யூனியன் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ ஏ யூனியன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஏ அப்படிங்கிற செட்டில் இதோட ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் இதையும் நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து எழுதப்போகிறோம் ஓகேங்களா அப்போ ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது ஏங்கிற செட்டில் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம பி யூனியன் சீல ஆல்ரெடி நம்ம பார்த்தா பி இன்டர்செக்ஷன் சியில் நம்ம பார்த்தா இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி எழுத போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எலமெண்ட்ஸ் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக இதில் எழுதிக்கிற போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் ஸ்டி கண்டுபிடிச்சாச்சு எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு ஓகேங்களா அடுத்து ஏ யூனியன் பி ஏ இன்டர் ஏ யூனியன் சி இது வந்து என்னது ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய அந்த டூ வேலியை நான் ஃபைன் பண்ண போகிறேன் அது ரெண்டே ஃபைன் பண்ணி அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறேன் இன்டர் செக்ஷன்னா அது ரெண்டுக்கும் இன்டர் செக்ஷன்னா அது ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதுன்னு நடத்தம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஏ யூனியன் பி எழுதிக்கிறேன் அடுத்து ஏ யூனியன் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் ஏ யூனியன் பின்னா என்னதா ஏ ஏ பியும் சேர்த்து அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து செகண்ட் ப்ராக்கெட் ஏ யூனியன் என்னது ஏல இருக்க எலமெண்ட்ஸையும் இருக்க இருக்கலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுகிற அந்த செட்டு தான் ஏ யூனியன் சி இதுவும் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க பார்த்துங்க ப்ராக்டிஸில் கண்டுபிடிக்கிறதுனா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் ஏ யூனியன் பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஏண்டு ஏ யூனியன் சி ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு இது என்ன பண்ணணும் இது ரெண்டும் என்ன பண்ண சொல்கிறாங்க ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கு எலெமெண்ட்ஸ்லாம் எடுத்து இதில் எழுத சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ காமனாக இருக்குது எலமெண்ட்ஸ் மீன்ஸ் என்னென்ன எழுதணும் மைனஸ் ஒன்று காமனாக இருக்குது ரெண்டுலையும் ரெண்டுலையும் மைனஸ் ஒன் காமனாக இருக்குது எடுத்து எழுதிடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ காமாக இருக்குது எழுதிடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒன்று காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ காமனாக இருக்குது டூ எழுதிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ காமனாக இருக்குது எழுதியாச்சு அடுத்து ஃபோர் காமனாக இருக்குது அதையும் எடுத்து எழுதியாச்சு அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ காமன் ஹென்ஸ்லாம் எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு அப்போ இது இதுதான் எனக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ் ஓகேங்களா அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறேன் ஒன்று பாருங்கள் ஈக்குவேஷன் ஒன்று தான் நமக்கு தேவையான எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ல இருக்க அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கா இருக்குது மைனஸ் ஒன்று இருக்கு ஜீரோ இருக்கா ஜீரோ இருக்குது ஒன்று இருக்கா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் இந்த டூ த்ரீ ஃபோர் எல்லாமே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்று டூவும் சேமாக தான் இருக்குது அப்போது அதுக்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸும் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஏ யூனியன் பி இன்டர் சியும் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சியும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்துல கான்செப்ட் Thank you.